Dear 12th standard students, it is given modulus of Z1 is equal to 1. I am going to square on both sides. Modulus of Z1 square is equal to 1 square is 1. Modulus of Z square of formula Z into Z conjugate. Modulus of Z square of formula Z into Z conjugate. இங்க 1 இருக்கிறதுனால கூட ஒரு 1 போட்டுக்கிறேன். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் மை ஃபைனல் ஆன்சர் வில் பி Z1 கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 1/Z1. இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன், மாடுலஸ் ஆஃப் Z2 இஸ் ஈக்குவல் டு 2. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் யூ வில் பி கெட்டிங் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர்னா Z2 into Z2 conjugate is equal to 4. Therefore, Z2 conjugate is equal to, Z2 is equal to 4/Z2 conjugate. This is the second result. Then entering into the third result, modulus of Z3 is equal to 3. Squaring both sides, modulus of Z3 square is equal to 9. This can be written as Z3 into Z3 conjugate is equal to 9. Therefore, Z3 is equal to 9/Z3 conjugate. Fine. First of all, in the madri or results establish panido. After finding these results, first two on the conjugate potogan. LR result conjugate potogla, Z2 conjugate. First potamaria potranga, Z2 conjugate, either Z3 conjugate. Lena final mathi lawn prechna gada. Z1 conjugate, Z2 conjugate, Z3 conjugate. எதாவது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுப்போம், ரைட்? சரி, கம்மிங் பேக் டு த ப்ராப்ளம், நம்ம கிட்ட என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 6. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, Z1 + Z2 + Z3 இஸ் ஈக்குவல் டு 1. அது அப்புறம் பார்க்கலாம். யூ வில் ஸ்டார்ட் வித் திஸ். 9 டைம்ஸ் Z2 + 4 Z1 + Z3 + Z2 + Z3 இதோட ஆன்சர் தான் 6 ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதிலிருந்து இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். Z1, Z2, Z3, Z2, Z3 இதெல்லாம் காமன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே காமன் இருக்காது. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா காமன் எடுக்க போகிறேன். Z1, Z2, Z3 காமன் வேணுமே எடுக்க போகிறேன். அப்போ எடுத்தால் என்ன சார் வரும்னா Z1, Z2 வெளில போயிடுச்சு, Z3 ஆக்சுவலாக இல்லை. அப்போ 9/Z3 போடணும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், இந்த டேர்ம் உள்ளார போச்சுன்னா Z3 கேன்சல் ஆகிட்டு Z1 Z2 தான் வரும். அப்போ காமனே இல்லாத எடுக்கும்போது அது டினாமினேட்டரில் வந்துடும். அதே மாதிரி 4/ இதில் கூட Z1 Z3 எடுத்தாச்சு நம்ம, அப்போ பேலன்ஸ் என்ன அது Z2 அடியில் வரும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், Z2 கேன்சல் ஆகிட்டு Z1 Z3 க்ளீனாக வந்துடும். காமன் எடுக்கிறேன் நானே, ப்ளஸ் இங்கேருந்து காமன் எடுத்துட்டோம், Z1 இல்லை இருந்தாலும் எடுத்துருக்குறோம். இல்லைனா எப்படி சார் எடுக்க முடியும்னா அதுக்கு டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா அதில் வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்படியே மொத்தமாக மாடுலஸ். இதுதான் ஆக்சுவலாக என்கிட்ட கொடுத்த க்வெஸ்சன். இதை தான் நான் 6 வர வைக்கணும். ஆனால் இதிலேருந்து நான் காமன் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். காமனே இல்லை, காமன் எடுத்துட்டேன் வேணுன்னு Z1, Z2, Z3. அப்போ எதெல்லாம் காமன் இல்லாமல் நான் எடுத்தனோ அதெல்லாமே டினாமினேட்டரில் வந்துடும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த சேம் ரிசல்ட், மேலக்கு ரிசல்ட் தான் வரும். இது செகண்ட் ஸ்டெப். தென் தேர்ட் ஸ்டெப், Z1, Z2, Z3 இன்டு இது காமன் எடுத்தது 9/Z3. இதோ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், 9/Z3 இஸ் Z3 கான்ஜுகேட். Z3 கான்ஜுகேட் 4/Z2. 4/Z2 இஸ் Z2 கான்ஜுகேட். 1/Z1 இஸ் Z1 கான்ஜுகேட். எம் ஐ ரைட்? தென் Z1 மாடுலஸ் Z1, Z2, Z3. நம்மளுடைய காஞ்சிகேட் உங்களுக்கு தெரியும், டோட்டல் காஞ்சிகேட் எடுத்தாலும் ஒன்று தான், தனித்தனியாக காஞ்சிகேட் எடுத்தாலும் ஒன்று தான். அதாவது Z1 + Z2 டோட்டலாக காஞ்சிகேட் எடுத்தாலும் ஒன்று தான், Z1 conjugate + Z2 conjugate இப்படி போட்டாலும் ஒன்று தான். அதனால் இதை டோட்டலாக மாற்ற போகிறேன் நான், Z1 + Z2 + Z3 டோட்டல் காஞ்சிகேட். டோட்டல் காஞ்சிகேட் இப்போ இதுக்கு தனியாக மாடுலஸ் எடுக்க போகிறேன், இதுக்கு தனியாக மாடுலஸ் எடுக்க போகிறேன். இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் மாடுலஸ் ஆஃப் Z1, Z2, Z3 மல்டிப்ளிகேஷனில் மாடுலஸ் தனித்தனியாக எடுக்கலாம்.
addition subtraction la da edukka mudiyad z1 plus z2 plus z3 conjugate right multiplication la modulus thanthane edukalam multiplication la modulus thani thane edukalam multiplication la modulus thanthane edukku this modulus multiplication la thani thaniya modulus pirikalam multiplication la thani thaniya modulus pirikalam appo idu eppadi pirinjiruna ungalku modulus of z1 modulus of z2 modulus of z3 thani thaniya pirinjirum அதுக்கு அடுத்து மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ கான்ஜுகேட் மாடுலஸை மல்டிப்ளிகேஷனில் தனித்தனியாக பிரிக்கலாம் அடிஷனில் தான் பிரிக்க முடியாது மல்டிப்ளிகேஷனில் தனித்தனியாக தாராளமாக பிரிக்கலாம் ஓகேவா சிம்பிள் ஃபைன் தென் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன்னோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க இசட் ஒன்னோட ஆன்சர் இஸ் ஒன் இசட் டூட ஆன்சர் கொடுத்துருக்காங்க டூ இசட் த்ரீ ஆன்சர் த்ரீ காஞ்சிகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும் ரூல் இஸ் காஞ்சிகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் வெறும் இசட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் அப்போ காஞ்சிகேட்டுக்கு மாடுலஸ் எடுக்காம நான் வெறும் இசட்டுக்கு மாடுலஸ் எடுக்கிறேன் இப்போ இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீக்கு மாடுலஸ் அப்போ ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு இதோட ஆன்சரும் கொடுத்துருக்காங்க இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீயோட ஆன்சரும் ஒன் அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஒன் இஸ் ஆன்சர் இஸ் சிக்ஸு என்ஸ் ப்ரூவ் தேங்க்யூ